இர்ரெகுலர் மென்சஸ். இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது வரும். தென் ஏஜ்டான பீப்புளுக்கு, அதாவது ஆஃப்டர் 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற விமென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனப்போ ஸ்டேஜ் அப்படின்ற மெடிசன்ஸ் நிறைய எடுத்துக்கிறவங்க, மெடிசன்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துட்டிங்கன்னா அதனால் கூட இந்த ஒபேசிட்டி அப்படின்ற ப்ராப்ளம் வந்து வரலாம். தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒபேசிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரீசனாக வந்து அது எப்படி ஒபேசிட்டி வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது இன்றைய காலத்தில். அதை எப்படி வந்து நம்ம குறைக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல். இதுக்கு வந்து அக்யூபென்ஷன் மருத்துவத்தில் என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நிலம் மூலகத்தினுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம அடுத்ததாக சொல்லலாம். தவறான உணவு பழக்க வழக்கம், அதாவது கொழுப்பு சத்துள்ள உணவுகள், அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் அடிக்கடி எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மைதா சார்ந்த உணவுகள், அதாவது மாவு சத்துள்ள உணவுப் பொருட்கள், ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டிக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது, சரிங்களா? அடுத்தது இர்ரெகுலர் மென்சஸ். இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது வரும். தென் ஏஜ்டான பீப்புளுக்கு, அதாவது ஆஃப்டர் 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற விமென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனப்போ ஸ்டேஜ் அப்படின்ற, அதாவது அந்த பீரியட்ஸ் வந்து எண்டாகக்கூடிய ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ஒபேசிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கருப்பையினுடைய சுருக்கம் அப்படிங்கிறது வந்து மிக குறைந்த அளவில் வந்து இருப்பதற்கான ஒரு காரணமும் வந்து இருக்குது, சரிங்களா? இப்போ இதை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அந்த கருப்பையினுடைய சுருக்கம் என்பது நார்மலாக இருக்காது, அது வந்து மிக கம்மியாக தான் இருக்கும். அதாவது அந்த கருப்பையினுடைய சுருக்கம் வந்து குறையக்கூடிய அளவு, கருப்பை வந்து அதனுடைய நார்மல் பொசிஷனுக்கு வரக்கூடிய அளவு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்தா வயிறு கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கும், தொப்பை போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மெடிசன்ஸ் நிறைய எடுத்துக்கிறவங்க, மெடிசன்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துட்டிங்கன்னா அதனால் கூட இந்த ஒபேசிட்டி அப்படின்ற ப்ராப்ளம் வந்து வரலாம். தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒபேசிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரீசனாக வந்து ஒபேசிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ஒரு நல்ல சத்துள்ள உணவுகளாக இருக்குதா அது முதல் பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்ட உணவுக்கு ஏற்ற ஒரு உடல் உழைப்பு இருக்குதான்னு பாருங்கள், சரிங்களா? நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த ஒரு உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும், இல்லைன்னா டெய்லியுமே வந்து ஒரு உடற்பயிற்சி வந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் நார்மல் டைம், அதாவது இரவு நேரங்களில் வந்து தூக்கத்தை வந்து தவிர்க்காதீங்க. இரவு நேர தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மத்தியானம் படுத்து தூங்குறதை விட நைட் நேரம் வந்து அதனுடைய தூக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அதை வந்து நீங்கள் தவிர்க்காதீங்க. ஒரு 6 மணி நேரமாவது ஒரு நல்ல உறக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் வந்து சாப்பிடாதீங்க, இரவு நேரங்களில் வந்து உணவு எடுத்துக்காதீங்க. இரவு நேரங்கள்னால் ஆஃப்டர் 9 o'clock, இப்போல்லாம் வந்து புது கல்ச்சர் வந்துருக்குது, ஏர்லி மார்னிங் வந்து பிரியாணி சாப்பிட்றது, மிட் நைட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து வேண்டாம். அதெல்லாம் நம்மளுக்கு இந்த நம்மளுடைய உடலுக்கு வந்து அதெல்லாம் ஒவ்வாமை ஏற்படுத்தும், சரிங்களா? அதனால் இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, வெயிட்டு சீக்கிரமாக வந்துடும், அது எப்படி ஒபேசிட்டி வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது இன்றைய காலத்தில். அதை எப்படி வந்து நம்ம குறைக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல்.
சரிங்களா. குறைக்கிறதுக்கான வழிகளில் முதலாவதாக இருப்பது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைலில் மாற்றுங்க. அதாவது ஒரு நாளைக்கு இரு வேளை உணவு, அதிகமாக வேலைகளை செய்யுங்க. உங்களுடைய வேலைகளை வந்து நீங்களே வந்து செல்ஃபாக நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தவர்களுடைய உதவியை எதிர்பார்க்காதீங்க. உடல் உழைப்பு கண்டிப்பாக வேணும். அதிகப்படியான ஒரு சர்க்கரை உள்ள உணவு, மாவுச்சத்து உணவுகள், கொழுப்புச்சத்து உள்ள உணவுகளை வந்து தவிர்த்துடுங்க. இதுவே போதுமானது ஒபிசிட்டியை வந்து குறைக்கிறதுக்கு. நீங்கள் வந்து ஒரு 80-90 kg இருக்கீங்க, நான் வந்து ஒரு 10 days ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. டே பை டே வந்து கொஞ்சம் அப்படியே வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து இந்த மாறும்போது, லைஃப் ஸ்டைல் இதுக்கு நீங்கள் மாறும்போது என்னாகும் அப்படின்னா, உடலும் தன்னைத்தானே வந்து வடிவமைச்சிட்டே இருக்கும், கரைத்து கொண்டே இருக்கும். சரிங்களா. உடல் கொழுப்புகளில் வந்து எப்படி கரைக்கும்னா, பசின்ற ஒரு வெப்பத்தினால தான் வந்து அக்னி, பசின்ற ஒரு அக்னியில் தான் வந்து என்னாகும், உடல் வந்து அப்படியே கரையும். சரிங்களா. அதனால் ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஆனால் வந்து அது ஒரு ப்ராப்பராக நாம் வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ, லைஃப் ஸ்டைலு அண்டு உணவு தூக்கம் இதை வந்து ஃபாலோ பண்ணுறப்போ என்னாகும்னா, அது மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. சரிங்களா. இதற்கு வந்து அக்யூபென்ஷர் மருத்துவத்தில் என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நில மூலகத்தினுடைய தன்மையும் நீர் மூலகத்தினுடைய தன்மையும் மர மூலகத்தினுடைய தன்மையும் சரி செய்வதன் மூலம் இது என்னாகும்னா, ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து நம்ம ஒரு தீர்வு கொண்டு வர முடியும். அதற்கான ஒரு பாயிண்ட்ஸு, அதனுடைய பல்ஸ் வேரியேஷன் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ என்னாகும் அப்படின்னா, இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து வித் தர் ஹெல்ப், பேஷண்ட்ஸினுடைய ஹெல்ப்பும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வேணும். இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போய் வெளியே போய் பழையபடியே வந்து நீங்கள் உங்களை பழைய லைஃப் ஸ்டைல்லையே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னாகுதுன்னா லேட் ஆகும். குயிக் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேங்களா. கண்டிப்பாக பேஷண்ட்ஸுடைய ஹெல்ப்பு வேணும். தென் வந்து ட்ரீட்மெண்ட்டும் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து எடுக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா, இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.